Hi friends, welcome to Cool Machi Big Boss Season 4 Tamil. In this video, we will see promo 3 பத்தி தான் பார்க்க போறோம். நம்ம ஆரி ப்ரோக்கும் நம்ம சோமு அவங்களுக்கு சண்டை நடந்துச்சுல அத பத்தி நாம பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். என்ன பிரச்சனை போகுதுன்னா அந்த சேம் நம்ம பால் கேட்ச் டாஸ்க் நடக்குதுல அந்த டாஸ்க் தான் போயிட்டு இருக்கு. ஃபர்ஸ்ட் ப்ரோமோல வந்து பார்த்தீங்கன்னா பிகோ வந்து ஆர்கிட்ட சண்டை வளர்த்தாரு. செகண்ட் ப்ரோமோல வந்து நம்ம பாலாவுக்கும் சோமுக்கும் பிரச்சனை நடந்ததுல அதை வந்து பாலா வந்து நம்ம ஆர்கிட்ட ஷேர் பண்ணிட்டு இருந்தார். நம்ம எல்லாமே பார்த்துட்டு இருந்தோம். தேர்ட் ப்ரோமோல என்ன பிரச்சனை இருக்குன்னா மறுபடியும் வந்து பசர் சவுண்ட் நடக்குது. எல்லாமே குடு குடுன்னு ஓடுறாங்க. நம்ம அந்த மிஷின் கிட்ட ஓடுறாங்க. பால் வருது. அது பால் எதுவும் நம்ம ரியோ பிடிக்க போறாரு. நம்ம சோமு எல்லாமே நின்றுருக்காங்க. பாலா அனிதா எல்லாமே நின்றுருக்காங்க. அது கீழே வந்தோடனே ஆரி கீழே ஒரு மாதிரி காட்டுறாங்க. பட் அது இதை எடிட் பண்ணி அடுத்த ஆஃபில் வந்து நம்ம ரியோ வந்து அதை எகிரி டைவ்லாம் அடித்து பிடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. இதில் ஆக்சுவலாக என்ன பிரச்சனை நடக்குதுன்னா சோம் வந்து கேட்குறாரு, ஏன் மச்சம் அப்படி கிட்டே வந்து இப்படி தள்ளி விட்டு பண்ணுற மாதிரி பண்ணுறீங்க அப்படின்னு சொல்கிறாரு. நான் எங்கடா தள்ளி விட்டேன், நீங்கள் தான் அப்படி விளாட்றீங்கன்ற மாதிரி ஆல்ரெடி அப்படி விளாண்டுருக்காங்க போல். ஆரி அதில் கடுப்பாயிட்டு நீங்கள் தானே தள்ளி விட்டு விளாட்ற மாதிரி கேட்குறாரு. நான் எங்கடா தள்ளி விட்டு விளாண்டுற மாதிரி அந்த கான்வெர்சேஷன் அப்படியே சண்டை போட்டுக்கிறாங்க அவங்க. ஆரி கடுப்பாயிட்டு ஓ அப்போ தள்ளி விட்டு விளாட்லாமா, சரி இனிமே பாருங்க பாருங்கன்றாரு. டே நான் அதுமாரி சொல்லலடா, இருடா நான் சொன்னது தப்பு தான்டா, நான் சொன்னது தப்பு தான்டா, ஏன்டா அப்படி பண்ணுறேன் மாதிரி சோம்பு இதை வார்த்தை விட்டுருக்காரு போல. அது மறுபடியும் ஆஹா ஆரிட்ட மாட்டி நம்ம மறுபடியும் தப்பிக்க முடியாதுன்ற மாதிரி, இல்லை மச்சான் சொல்கிறதுக்கு இல்லை அப்படி சொல்கிறாரு. ஆரி கடுப்பாயிட்டு இனிமே பாருங்கடா என் ஆட்டத்தின் மாதிரி அவரு ஒரு மாதிரி கொஞ்சம் வயலண்டாக பேசுகிறாரு. இதுக்கு நடுவில் கான்வர்சேஷன் போயிட்டுருக்கப்ப அனிதா எதை சொல்ல வராங்க. அடே எங்கடா நம்ம சொல்கிறது ஏன்டா கேட்குறான்ற மாதிரி அனிதா மறுபடியும் ஸ்பேஸ் கொடுங்கன்னு சொல்லி எதாவது பேசுவோம் சொல்லி எதிர்பார்த்தோம். பட் அதுமாதிரி நடக்கல. ஆனால் ஆரி ஒரு முறை முறைச்சார், ஆஹா மறுபடியும் எங்கேயே மறுபடியும் நம்மள்ட்ட பேச வந்துட போகிறான்ற மாதிரி ஆரி நினைக்க மாட்டார். பட் அனிதா நினச்சிருப்பாங்க, இவன்ட்டு எங்கே வாய் கொடுத்து எங்கே மறுபடியும் மாட்டினு முழிக்க போகிறோம்னு தெரியலன்ற மாதிரி அவங்க சைலண்ட் ஆகிட்டாங்க. சோமு வந்து பட் கிளியராக ஒரு பாயிண்ட் எடுத்து வைக்காமல் ஏதோ வார்த்தை விட்டுருக்காரு போல். அது வந்து நம்ம தலைவன் வந்து கரெக்டாக பிடிச்சிட்டு பேசுகிற பார்ப்போன்ற மாதிரி இனிமே பாருங்கடான்ற மாதிரி சொல்லிட்டாரு. ஆனால் நம்ம தலைவன் சோமு என்ன பண்ணிட்டாரு, சரி குடும்பச்சான் பார்த்துக்கலான்ற மாதிரி போயிடுச்சு. ஆக்சுவலாக இது எந்த போன ரூல்ஸ் வந்து ஒன்றுமே புரியாமலன்றாங்க. பட் இந்த இதுலேயும் வந்து ரூல்ஸ் இவங்க என்ன தான் போட்டாலும் அந்த ரூல்ஸை வந்து ஏதாவது ஒரு யாரோ ஒருத்தங்க பிரேக் பண்ணிடுறாங்க. அது அப்படியே ஒரு கண்டினியூஷனாக போயிட்டு லாஸ்ட்டில் வந்து சண்டையாகிடுது. ஆனால் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா ஆரி கன்ஃபேர் ஆகிற மாதிரியே தான் எல்லா ப்ரோமோவும் போயிட்டுருக்கு. என்ன தான்ன்றது நம்ம இன்றைக்கி எபிசோட பார்த்தா தான் தெரியும். நீங்கள் இந்த ப்ரோமோவை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்னென்ன தோணுது, யார் பண்ணது ரைட்டு யார் பண்ணது தப்புன்ற மாதிரி மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணிவிடுங்க. மீண்டும் இந்த மாதிரி பிக் பாஸோட லேட்டஸ்ட் அப்டேட்ஸ் எது தெரியினாலும் நம்ம சேனலை மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.